முயன்றால் முடியாதில்லை, மேலாயிட்டால் உனக்கு என்று ஏதும் இல்லை. வணக்கம் ஏற்ற நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சானலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது வந்து பார்த்தா இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு யூஜி கோர்ஸை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆகிடு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்மளுக்கு, நம்ம ஸ்கில் பேஸில், நம்ம நாலேஜ் பேஸில் என்ன மாதிரின கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம், அந்த கோர்ஸ்க்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு யூஜி கோர்ஸ் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யூஜி கோர்ஸ் அப்படின்னு எடுத்துலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா பேசிக்காக இன்ஜினியரிங் சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படியெல்லாம் மெடிக்கல் லைன் ரெலவெண்ட்டாக அந்த எம்பிபிஎஸ் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் அந்த மாதிரியான மெடிக்கல் லைன் கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு, வெட்டினரி டாக்டர் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துல பிஎஸ்சி கோர்ஸ் சொல்லுவாங்க. பிஎஸ்சியில் எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிபிஏ இருக்குது உங்களுக்கு, பிசிஏ இருக்குது, பிகாம் இருக்குது உங்களுக்கு, பிஏ கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஃபெமிலியரான கோர்ஸ் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்படிலாம் சப்போஸ் நீங்கள் லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டர் கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஒரு 98% ஸ்டூடெண்ட்ஸோட ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எய்ம் அப்படின்னு இடத்துல இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தா ப்ரொஃபஷனலாக இந்த சிஏ சிஎஸ் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. பட் வந்து மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பிஇ பிடெக் அப்படினா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வெட்டினரி டாக்டர் ஆயுஷ் கோர்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி கோர்ஸ் பிபிஏ கோர்ஸ் பிசிஏ கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிகாம் பிஏ பிஹெச்எம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிஇஎம் இந்த மாதிரியான கோர்ஸ் தான் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா மெடிக்கல் லைன். இப்போ மெடிக்கல் லைனில் நீங்கள் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பயாலஜி ரிலவெண்ட்டான குரூப் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இப்போ மெடிக்கல் லைனில் போகணும் அப்படின்னா என்ன கோர்ஸ்க்கு நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து தேவைப்படும் அந்த மாதிரி கூட கேட்குறாங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, பிடிஎஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அப்படிலாம் ஆயுஷ் கோர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆயுஷ் கோர்ஸ் ஸ்கில்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா சித்தா டாக்டர், ஹோமியோபதி டாக்டர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா கம்பல்சரியாக நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ நர்சிங் படிக்கணும், பிஎஸ்சி நர்சிங் இல்லை பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் யூஜியோட ஸ்கோர் வேணுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ வரையும் கன்ஃபார்மாக வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு நியூஸுமே இல்லை, மேபி ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வரையும் நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து பார்த்தா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் கோர்ஸ் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கோர்ஸ் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், நேஷனல் லெவலாக இருக்கலாம் இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் வந்து கம்பல்சரியாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற குரூப் கூட இப்போ நிறைய ஸ்கூலில் இருக்குது, அந்த மாதிரியான குரூப் எடுத்தவங்களும் இந்த மாதிரியான மெடிக்கல் ஃபீல்டு ரெலவெண்ட்டான கோர்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஏன்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ பொறுமை முக்கியம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பொறுமையான ஆள், இந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா அந்த சைல்டுஹுட்லேயே வந்து பார்த்தோம்னா டாக்டர் ஆகணும் இல்லை நம்ம ஒரு டென்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க கோர்ஸ் தான் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாபும் நிறைய கிடைக்கிறதுக்கான கோர்ஸ் தான் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா. பட் உங்கள் ஸ்கில் பேஸில், ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க டாக்டர் ஆனோம் அப்படின்னா உடனே ஏர்னிங் வந்து ஹையாக இருக்கும் அப்படிலாம், அப்படிலாம் எல்லா டாக்டருக்குமே அமையறதில்ல. பட் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நல்ல ஏர்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீட் யூஜியோட எக்ஸாம்ஸ் எழுதுங்க, உங்கள் ஸ்கோர் பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இன்னும் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு எடுத்தால் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம், பிஎஸ்சியில் அலைடு மெடிக்கல் கோர்ஸ். இந்த அலைடு மெடிக்கல் கோர்ஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. எக்கச்சக்க அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ஹார்டியக் கேர் மேனேஜ்மெண்ட்லேருந்து டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பார்ட்ஸ்க்குமே தனித்தனியாக வந்து பார்த்தோம்னா அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்கு. இதுக்கு நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்க மாட்டாங்க, ஒரு சில டாப் லெவல் காலேஜில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லாம் எய்ம் பண்ணுறீங்க, அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு டாக்டருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இல்லைன்னா ஒரு லேபில் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதில் எம்எஸ்சிலாம் கம்ப்ளீட் பண்ணிக்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹை சேலரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில், இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்தால் ஃபார்மசி கோர்ஸ் வந்து சொல்லலாம். ஃபார்மசி பொறுத்தவரையும் டிப்ளமோ ஃபார்மசி இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டி கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபார்ம் டி அப்படின்னா டாக்டரேட் இன் ஃபார்மசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி டாக்டர் கோர்ஸ் 6 இயர்ஸ் படிக்கிறாங்களோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவும் நியர்லி ஒரு 6 இயர்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவுடனே பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு
போட்டுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா படிக்கலாம். முக்கியமாக வந்து மெடிசன்ஸ் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணோம், ஓனாக அந்த மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம், இல்லை ஹோல்சேல் மெடிக்கல் ஷாப் வைக்கணும், இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மசி, முக்கியமாக பேச்சுலர் ஃபார்மசி, டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சுட்டு ஒரு சில மந்த் ட்ரைனிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் மெடிக்கல் ஷாப் இல்லை ஹோல்சேல் மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ ஓன் பிசினஸ் பண்ணனும் மெடிக்கல் லைன்ல அப்படினா இந்த மாதிரியான ஃபார்மசி கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அடுத்து அப்படினு எடுத்துமா, இப்ப மெடிக்கல் ஃபீல்டுக்கு அடுத்து அப்படினா எல்லாரும் சொல்றது இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ். பட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் படிச்சா ஜாப் கிடைக்காது, ஏற்கனவே நிறைய பேர் ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க அந்த மாதிரி சொல்றாங்க. பட் அதுல நிறைய உண்மைகளும் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சு 15 லட்சத்திலிருந்து 16 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வராங்க. பட் அதில் வந்து பார்த்தா ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தா ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ப்ராப்பரான ஜாப் கிடைக்குது அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தாலுமே, ஏன்னா இன்ஜினியரிங்கில் எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போதே பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கில் பேஸில் எது இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இப்போ ஐடி கம்பெனி போகணும் அப்படின்னா சிஎஸ்சி ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கோர் கம்பெனி போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான ஒரு ஃபீல்டு ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இல்லை ஃபுட் ரிலவெண்ட்டான ஏதாவது ஒரு கம்பெனி போகணும் அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மரைன் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மரைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து உங்களுடைய நாலேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முக்கியமாக படிக்கும் போதே என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க, அதில் என்ன மாதிரின டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சா யாருக்குமே ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் இல்லை. 20% வந்து பார்த்தா ப்ரொஃபஷனலாக நல்ல ஒரு ஜாப்பே கிடைச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தா அந்த காலேஜோட பர்சன்டேஜ் இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்ஜினியரிங் இல்லை நீங்கள் மற்ற ஒரு டிகிரி எடுத்திருந்தா கூட என்ன மாதிரின ஃபீல்ட் ஜாப்புக்கு போக போகிறோம், கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட் ஜாபா அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. சோ இன்ஜினியரிங் பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ் ரிலவெண்டான குரூப் எடுத்தவங்களுக்கு இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. சோ நீங்க ஃபிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தாலும் கம்ப்யூட்டர் ரிலவெண்டா போகலாம், ஃபிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. சோ எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி. இப்போ இன்ஜினியரிங் அப்புறம் அப்படின்னு எடுத்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தா பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சி பொறுத்தவரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகலாம், காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் ஆகலாம், இல்லை இந்த ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான ஏரியாவுக்கு ஜாப்புக்கு போகலாம் அந்த மாதிரி நினைச்சா பிஎஸ்சி வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎட் படிங்க. இப்போ ஸ்கூல் லெவல் டீச்சர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா பிஎட் பண்ணாதீங்க. பிஎட் பண்ணால் யூஸ் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வேறு ஃபீல்டில் போகணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இல்லை சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா எம்எஸ்சி பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பிஎஸ்சி ஸ்ட்ரீம்ஸும் சூஸ் பண்ணும்போது பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ கம்ப்யூட்டர் லெவெண்ட்டாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து எம்எஸ்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிஎஸ்சியில் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் மீடியா இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த இசி பி பிடெக்கில் எடுத்தாங்களா அவங்களுக்கு ஈக்குவலாக ப்ரைவேட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. பிஎஸ்சி எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான ஸ்டீம் இருக்கு, உங்க ஸ்கில் பேஸ்ல எது பெஸ்டா இருக்கும், நீங்க என்ன மாதிரியான ஜாப்புக்கு போகணும் ஆசைப்படுறீங்க, அந்த ஜாப் எந்த ஃபீல்ட் ரெலவெண்டா இருக்கும் அப்படிங்கறத யோசித்து வந்து நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. பட் பிஎஸ்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து எம்எஸ்சியோ இல்லை பிஎட்டோ இல்லை எம்பிஏஓ கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிபிஏ. இந்த கோர்ஸ் நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க. இது எது ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. அதாவது ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. பிபிஏ முடிச்சோடனே டேரெக்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்பயே
கிடைச்சாலும் சேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிபிஏ ப்ளஸ் எம்பிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் நல்ல ஒரு சேலரியோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஈவன் நீங்கள் கவர்மெண்ட்டில் கூட நிறைய ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிபிஏலேயும் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்குது. ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், குளோபல் பிஸ்னஸ், ஃபாரின் ட்ரேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தா நீங்கள் பிபிஏ ப்ளஸ் எம்பிஏ முடிச்சிங்க அப்படின்னா நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பிசிஏ. பிசிஏ அப்படின்னா பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. 3 இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ பிசிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் எம்சிஏ முடிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஜாப் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிபிஏ பிசிஏக்கான எலிஜிபிள் என்ன அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ரெண்டு கோர்ஸுமே முன்னால் எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசன்ட் டேஸில் பிசிஏ படிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிபிஏ வந்து பார்த்தா அந்த பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க இவங்கெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு ஒரு சில காலேஜில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. பட் பிசிஏக்கு இப்போலாம் வந்து பார்த்தா ஒரு 95% மேலே இருக்க காலேஜில் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்
மாதிரியான ஸ்ட்ரீம் இருக்கோ அந்த மாதிரியான ஸ்ட்ரீம் பிகாம்லேயே இருக்கும் உங்களுக்கு. பிகாம் பிஏ இதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டால் நீங்கள் வந்து பார்த்தா எம்ஏ படிக்கலாம், எம்காம் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. எப்பயுமே இந்த பிஏ பிகாமில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூஜி மட்டும் முடிக்கிறத விட ஒரு பிஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஜாப் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பிஏல வந்து பார்த்தா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இந்த மாதிரியான எக்ஸாமில் கொஞ்சம் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதுக்காக நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் எடுத்தோடனே டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிசிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. சப்போஸ் நீங்கள் தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர்லாம் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஏ தமிழ் முடிச்சுட்டு அடுத்து பிஎட்டோ இல்லை பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு அடுத்து பிஎட்டோ கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நல்ல ஒரு சேலரியில் டீச்சிங் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்ஸ் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஜென்ரலான கோர்ஸ் உங்களுக்கு. சப்போஸ் அந்த ஃபீல்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் யூஜி கம்ப்ளீட் பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா பிஜி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல சேலரி, ஒரு பெட்டர் ஜாப் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது யூஜி சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பிஇ பிடெக் எடுக்கலாமா, பிகாம் எடுக்கலாமா, இல்லை பிபிஏ எடுக்கலாமா, பிசிஏ எடுக்கலாமா, பிஎஸ்சி எடுக்கலாமா, மெடிக்கல் லைனில் ஒரு கோர்ஸ் எடுக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு சின்ன பேசிக் ஐடியா இந்த வீடியோவில் வந்து கிடைச்சிருக்கும் நம்புறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.